கடலூர் மாவட்டம் சேந்தமங்கலம் காவிரி நகரை சேர்ந்தவர் சிங்காரவேலு. இவர் தனக்கு சொந்தமான லாரி மூலம் மணல் ஜல்லி விற்பனை செய்து வருகிறார். ஆன்லைன் மூலம் மணல் கிடைக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் லாரியை தனது சேமிப்பு கிடங்கு அருகே நிறுத்தி வைத்துள்ளார். ஆன்லைன் புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு மணிப்பூரா வந்து முட்டை விட்டுருந்துச்சு. சரி, ஆன்லைன் புக்கிங் வண்டி எடுக்க வேணாம்னு நிப்பாட்டிட்டோம். குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் எனக்கு ஒரு 25,000-30,000 எனக்கு இழப்பீடு தான். இதனால் டிரைவருக்கும் வருவாய் இல்லை, அவரையும் வீட்டில் வச்சுட்டே சம்பளம் கொடுத்துட்ருக்கு. இது வந்து நம்ம உயிர் மாரி தான் இந்த புறாவோட உயிரையும் பாவிக்கிறோம். இது குஞ்சு பொறிச்சு இருக்குது, இப்போ பறந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 நாட்களுக்கு பிறகு மணல் ஏற்ற அனுமதி கிடைத்ததால் லாரியை எடுக்க சென்றவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. லாரியின் டீசல் டேங்கிற்கு அருகே புறா ஒன்று முட்டையிட்டு இருப்பதை கண்டவர் ஓட்டுநரிடம் முட்டை பொறித்து புறா குஞ்சுகள் பறக்கும் வரை லாரியை இந்த இடத்திலிருந்து நகர்த்த வேண்டாம் என கட்டளையிட்டுள்ளார். இந்த மணல் ஜல்லி வைக்கிற கிடங்கு அங்கே ரொம்ப நாள் ஒரு லாரி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு புறா வந்து கூடு கட்டியிருந்துச்சு. அதில் 2 முட்டை இருந்துச்சு. பார்த்தாங்க அந்த புறா குஞ்சு பொறித்து பறக்கிற வரையும் அந்த லாரி எடுக்க வேணாம் அப்படின்னு தன்னுடைய ஓட்டுநர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் கட்டளையிட்டாங்க. அதன்படி அதுவும் இன்னும் 2 நாள் பறந்துடும். ஆனால் அவரோட மனித நேயத்தை ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. இங்கே தெருவில் உள்ள அனைவரும் அதை நினச்சி பெருமைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். எங்கள் தெருவில் ஒரு மனித நேயமிக்க மனிதர் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தற்போது அந்த புறா குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வந்து கண் விழித்து ஆரோக்கியமாக வளர்ந்து வருகின்றன. தனது வருவாய் இழப்பை கூட கருத்தில் கொள்ளாது புறா குஞ்சுகள் பறந்து செல்லும் வரை அவற்றிற்காக காத்திருக்கும் சிங்காரவேலுவை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியுடன் ஒப்பிட்டு பாராட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். காவிரி செய்திகளுக்காக செய்தியாளர் கண்ணன் மற்றும் கனிமொழியுடன் தமிழரசி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.